ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாப்பாட்டு உலகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் பீச்சோ. ஸோ இது வந்து பர்மா ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம பண்ணியிருந்தோம்ல எக் ஃப்ரை, அந்த பெஸ்ட்டு கமெண்ட் பார்க்கலாம். கலக்கல் கேக்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அருமை நைஸ்லி டன்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் சேர்த்துக்கோங்க, ஆனியன் வந்து இல்லாமல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஷாலோ வந்து ப்ரோக்கர் ஆனக்கப்புறமா எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க, பூண்டு இதை இல்லாமல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அப்போ எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஆனியன், இது வந்து வேக வச்ச முட்டை, இது வந்து புதினா. நீங்கள் வந்து புதினா பதிலாக கொத்தமல்லி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உப்பு தண்ணி, இது வந்து நல்லெண்ணெய். இப்போ புளி தண்ணி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பண்ணி வச்சிருந்த பூண்டு, பூண்டு வெங்காயம் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து பூண்டு இந்த வெங்காயம் நல்லா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சொல்லலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வந்து நடுவில் வந்து சென்டரில் கட் பண்ணிக்குவோம், கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்தோமோ பூண்டு வெங்காயம் சேர்த்து உள்ளே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொண்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஸோ அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா கொத்தமல்லி புதினா வச்சுக்கோங்க. சூப்பர் ரெடி அரைச்சி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் இவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஸோ பர்மாவில் ஃபேமஸான ரெசிபி இது, நீங்கள் எப்பயாச்சும் சாப்பிடணும் போ, ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.